நம்ம வெப் சீரிஸ் ஃபேக்டரி. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான டிராமா பார்க்க போறோம். என்ன டிராமான்னு நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஒரு ஃபேமஸான ஐடல் திடீர்னு குண்டாகுறா. அவளோட எல்லா ஃபேமஸும் போயிடுது. இந்த நிலையில அவளை சுத்தமா பிடிக்காத ஒரு பையனுக்கு வேலைக்காரிய வீட்டுக்கு வேலைக்கு போறா. இப்படி இருக்கப்போ எப்படி இவங்க ரெண்டு பேருக்குள்ள காதல் வளருது? ஏன் நம்ம ஹீரோயின் குண்டானா? எப்படி அவ ஃபேமஸ் எல்லாம் போச்சு? ஏன் அந்த ஃபேமஸ் ட்ரூப்ப விட்டு வெளியில வந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்க நம்ம பிளேலிஸ்ட்ல போய் டேஸ்ட் ஆஃப் லவ் அப்படின்னு போட்டா இந்த டிராமாவை நீங்க பாக்கலாம். எப்படி அவ ஃபேமஸ் எல்லாம் போச்சு, ஏன் அந்த ட்ரூப்ப விட்டு வெளியில வந்தா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா? இன்னும் அடுத்த செகண்ட்ல தெரிஞ்சுக்கலாம். வாங்க டிராமாக்குள்ள போலாம். இந்த டிராமாவோட நேம் டேஸ்ட் ஆஃப் லவ். ஸ்டார்டிங் சீன்ல மீடியாக்காரங்க எல்லாம் வளைச்சு வளைச்சு நின்னு யாரையோ க்வெஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. அப்படியே டிவில நியூஸ் ஓடிட்டு இருக்கு. பெண் குழுவின் தலைவராக இருந்த ஹன்சிகா இப்பொழுது அணியிலிருந்து விலகியுள்ளார் இப்படின்னு நியூஸ்ல பேசிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு அழகான சுச்சு பூஜிக்கைய காட்டுறாங்க. இவதான் நம்ம ஹீரோயின் ஏஞ்சல். இந்த ஏஞ்சல் தான் நம்ம ஹீரோயின் ஹன்சிகா. இந்த டிராமால டாங் சூ அப்படின்னு இவங்க பேர் கொடுத்திருக்காங்க. அந்த பெயர் நமக்கு புரியாது, வாயிலையும் நுழையாது. இந்த டிராமாவை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கான எனக்கு ஒரு உணர்ச்சி வரணும் இல்லையா, அதுக்காக தான் இந்த தமிழ் பேர் ஹன்சிகான்னு வச்சிருக்கேன். நம்ம ஹீரோயினோட பேரு ஹன்சிகா. அந்த நியூஸ்ல பார்த்தோம்ல, ஒரு அழகான ஒல்லிய ஒரு பொண்ணு. இந்த பொண்ணு தான் இப்ப குண்டாயிட்டா ஹன்சிகா. இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். இப்ப ஹன்சிகா டெலிவரி கேர்ளா வர்க் பண்ணிட்டு இருக்கா. வேக வேகமா வர்க் பார்த்துட்டு இருக்கா. இப்படியே இவளோட டெய்லி ரொட்டீன் காட்டுறாங்க. அப்படியே வழியில போறப்பெல்லாம் அவளோட போஸ்டர்ஸ வேகமா பாத்துட்டே போயிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்பவே சோகமாகுது, சோகமாவும் போயிட்டு இருக்கா. இப்போ ஒரு வர்க்கர்ஸ் போஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு போஸ்டர் அப்படியே பறந்து போய் ஒரு பையனோட முகத்துல அடிக்குது வேகமா. இவர் வேற யாரும் இல்ல, இவர் தான் நம்ம கதையோட ஹீரோ புண்ணிய கொடி. பேர் காமெடியா இருக்குல்ல. இப்படிதான் இந்த டிராமால கொரியன் பேர்ல நம்ம ஹீரோக்கு ஒரு காமெடியான பேர் கொடுத்திருக்காங்க. சோ அத சொன்னா நமக்கு புரியாது, அதனாலதான் தமிழ்ல புண்ணிய கொடின்னு வச்சிருக்கேன். போக போக நம்ம ஹீரோ பேரை கொடின்னு வச்சுக்கலாம். வேகமா ஃபேஸ்ல இருக்க போஸ்டர்ஸ் எடுத்து பார்த்துட்டு அதுல மூணு ஹீரோயின் இருக்காங்க. நடுவுல நிக்கிற ஹீரோயின் தான் நம்ம ஹீரோயின் ஹன்சிகா. பக்கத்துல இருக்கவங்க அவளோட ஃப்ரெண்ட். அதுல மெயினா ஒரு பொண்ணு இருக்காளே லெப்ட் சைடு, இந்த பொண்ணுதான் நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே பிடிக்கும். கிரஷின் கூட சொல்லிக்கலாம். மனசுக்குள்ள அவனே அறியாம லவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த பொண்ணு பேரு ரம்யா. இந்த கதையில மெங் மெங்னு சொல்லுவாங்க, அது என்ன மென் மென்ட்டு. சோ அதை விட்டுட்டு நம்ம இவளோட பேரை ரம்யான்னு வச்சுக்கலாம். நம்ம ரம்யா மேல கொடிக்கு ஒரு கிரஷ் இருக்கு, லவ்வும் இருக்கு. அது என்ன கதை அப்படின்னு போக போக பாக்கலாம். அடுத்து இவன் தான் நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ அசோக். இவனுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் அதிகம். ஒரு குக்கி ஆட்ல நடிச்சிருப்பான் போல. அந்த ஆட்ல நடிச்ச ஒரே காரணத்துக்காக அந்த குக்கீஸ் எல்லாம் வாங்கணும்னு கேர்ள்ஸ் எல்லாம் போட்டி போட்டு சண்டை போட்டு இருக்காங்க. இந்த கேர்ள்ஸ்ல தான் நம்ம ஹன்சிகாவும் ஒரு ஆளு. நம்ம ஹன்சிகாக்கு அசோக்னா அவ்வளோ பிடிக்கும். இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன கதைன்னு போக போக பாக்கலாம். ஆனா அவன் மேல இருக்க கிரஷுக்காக வேக வேகமா அந்த மார்க்கெட் ஸ்டோருக்குள்ள போயிட்டு அவன் நடிச்ச ஏகப்பட்ட குக்கீஸ் எல்லாத்தையும் எடுத்து அவ பேஸ்கெட்ல போட்டுட்டே இருக்கா. அப்ப சுத்தி இருக்க கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, அவ போட போட அவளோட பக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்து போட்டுட்டு போயிடுறாங்க. அவ திரும்பி பக்கெட்ல பாக்குறா, ஒரு பிஸ்கெட் கூட இல்ல. வழக்கம் போல எல்லாத்தையும் திரண்டுட்டீங்களா, போங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நடக்க முடியாம சோகமா வெளியில நடந்து வந்துட்டு இருப்பா. இப்படி வெளியில நடந்து வந்துட்டு இருக்கப்ப அவங்க ஊர்ல எல்லாம் ரோட்லயே டிவி எல்லாம் வச்சுட்டு இடையில ஆட் போட்டு போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. சோ அந்த மாதிரி ஆட்ல கார்ல இருந்து அசோக் இறங்குறான், பக்கத்துலயே ரம்யாவும் இறங்குறா. இத பாத்துட்டு நம்ம ஹன்சிகாக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. சோகமா அந்த ஆட இன்ட்ரெஸ்டா பாத்துட்டே இருக்கா. இவங்க ரெண்டு பேத்தையும் பார்த்து நம்ம சுச்சு பூஜிக்கு ரொம்பவே ஷாக் ஆயிடுறா. ஃபீல் பண்ணி பாத்துட்டு இருக்கா, என்ன இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு இறங்குறாங்க, இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு அவளுக்கு செம்ம ஷாக் ஆகுது. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த அடுத்த செகண்ட் அவன் மனசுக்குள்ள 1008 க்வெஸ்சன் ஓடிட்டு இருக்கு. என்னவா இருக்கும், ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பா இருக்குமோ, ஒருவேளை அப்படியோ, ஒருவேளை இதுவோ அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. நம்மளோட செகண்ட் ஹீரோ அசோக் ஒரு ஃபேமஸ் ஆன பாப் சிங்கர், ரைட்டர்னு கூட சொல்லலாம். ரீசெண்டா சோலாவா பாடியிருப்பான், அது வேற லெவல்ல ஹிட் ஆயிருக்கும். அதனால நிறைய அவார்ட் கூட வாங்கியிருப்பான். அதை பத்தி தான் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இவங்கிட்ட கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரம் நம்ம ஹீரோயின பத்தியும் கேள்வி கேட்கறாங்க. ஹன்சிகா ஸ்கிரிப்டை ஏதோ திருட்டிட்டாங்களாமே, ஊழல் பண்ணிட்டாங்களாமே, ஃப்ராடு பண்ணிட்டாங்களாமே அப்படின்னு க்வெஸ்சன் கேக்குறாங்க. நம்ம ஹீரோயின் மேல பொய்யா பழி போட்டு டீமை விட்டு வெளியில அனுப்பியிருப்பாங்க. ஏகப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடந்திருக்கும். சோ அதை எல்லாத்தையும் அடுத்தடுத்து போக போக பாக்கலாம். அந்த பழைய க்வெஸ்சன் எல்லாம் திரும்பி கேட்கவும் அசோக்கோக்கும் ஏதோ ஃபீல் பண்ற மாதிரி தெரியுது. எதுவுமே ஆன்சர் பண்ணாம சாரி நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான். இதை பார்த்துட்டு ரம்யாவும் பின்னாடியே போயிடுறா. இது எல்லாத்தையுமே டிவில பாத்துட்டு நம்ம ஹீரோயின் ஹன்சிகாக்கு ரொம்பவே கஷ்டமாகுது.
வருது. இப்ப பழைய ஞாபகம் எல்லாம் வருது. நடுவில் நிக்கிறாள் இவதான் நம்ம ஹீரோயின். இவ்வளவு அழகா இருக்கால இந்த ஏஞ்சல் தான் இப்போ இருக்கிற ஏஞ்சல். ரொம்ப சந்தோஷமா ரிப்போர்ட்டர்ஸ்க்கு எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டு இருப்பா. இந்த கேர்ள்ஸ் டீமோட லீடர் தான் நம்ம ஹீரோயின் ஹன்சிகா. நான் அப்ப ரொம்பவே ஃபேமஸா இருந்தேன். எனக்கு டீம்லயே எங்க டீமே வேற லெவல் ஹிட் ஆச்சு. நான் என்ன பண்ணாலுமே ஹிட் ஆச்சு. ரொம்ப ஃபேமஸா இருந்தேன். ஃபேமஸா இருந்தாலே ரூமர்ஸ் எல்லாம் வரத்தானே செய்யும். அதே மாதிரிதான் எனக்கும் வந்துச்சு. டைரக்டருக்கும் எனக்கும் ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு ஏதேதோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் ஸ்கிரிப்ட் எல்லாத்தையும் திருடி விக்கிறேன் அப்படின்னு எங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு. நிறைய பொய்யான ரூமர்ஸ் பரப்புனாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு டீம்ல இருந்து என்னையே வெளியில விட்டுட்டாங்க. என்னை எக்ஸ்பிளைன் பண்ணவே விடல. எனக்கு அதுக்கான நேரத்தையுமே கொடுக்கல. எல்லாமே யோசிக்கக்குள்ளயும் டக்கு டக்குன்னு நடந்துடுச்சு. நான் எக்ஸ்பிளைன் பண்ண நினைக்கிறேன், ஆனா டைரக்டர் காதலே விழல. எனக்கான வாய்ப்பும் அங்க கொடுக்கல. இந்த நேரம் எனக்கு ஆறுதலா இருந்ததே ரம்யா தான். என்ன நல்லாவே கவனிச்சுக்கிட்டா, எனக்கு நிறைய ஐடியாஸ் கொடுத்தா, மனசு ரிலாக்ஸ் பண்ண எனக்கு ஹெல்ப் பண்ணா. ஆனாலுமே இந்த விஷயத்துல இருந்து என்னால வெளியில வரவே முடியல. ரொம்ப டிப்ரெஷன் ஆனேன். எப்ப பாரு சாப்பிட்டுட்டே இருந்தேன். சாப்பிட்டா எனக்கு டிப்ரெஷன் குறையற மாதிரியே இருந்துச்சு. அழுதாலும் சாப்பிடுவேன், சந்தோஷமா இருந்தாலும் சாப்பிடுவேன். தூங்கிட்டே கூட சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பிட்டுட்டே இருந்தேன். நாள் ஃபுல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு ரொம்பவே குண்டாயிட்டேன். குண்டு மட்டும்தான் ஆனேன். ஆனா என் மனசுல இருக்க வலி இன்னுமே குறையல. இப்படி தின்னு தின்னு தோ புல்ல தாச்சி மாதிரி ஆகிட்டேன். இப்படியே ஹீரோயின் ஹன்சிகா அவளோட கதைய சொல்லிட்டு இருக்கா. இப்போ அவ கையில ஒரு ஸ்ட்ரிப் போட்டிருக்கா. அந்த ஸ்ட்ரிப்பை பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. இது யாரு வாங்கி கொடுத்தான்னு தெரியல. அதையும் போக போக பாக்கலாம். இப்போ சடனா ஒரு ஆர்டர் வருது. வேகமா அதை பார்த்துட்டு கண்ணெல்லாம் தொடச்சிட்டு கிளம்பு ஹன்சிகா, வாழ்க்கைய பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளே அவளுக்கு மோட்டிவேஷன் கொடுத்துட்டு வேக வேகமா பைக் எடுத்துட்டு கிளம்புறா. இப்ப கரெக்டா அந்த ஆர்டர் பண்ண வீட்டுக்கு வந்துடுறா. வாசல நின்னு அந்த ஆர்டர் கொடுத்தவங்களுக்கு கால் பண்ணிட்டே இருக்கா. சார் சார் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே ரிங் விட்டுட்டே இருக்கா. இப்ப கரெக்டா வீட்டுக்குள்ள வரா. சார் இருக்கீங்களா, யாராவது இருக்கீங்களா அப்படின்னு தேடிட்டே வந்துட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு கால் தடுக்கி அவ கையில வச்சிருந்த ஃபுட் பாக்ஸ் கீழே விழுந்துருது. அது வேகமா தெரியாம மண்ணெல்லாம் தட்டி விட்டுட்டு திரும்ப அடுக்கி வச்சுட்டு இருப்பா. அந்த வாசம் இவ்வளவு ஆளையே இழுக்குது. இழாது இவ்வளவு வாசமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி சுத்தி பாத்துட்டே இருப்பா. இப்ப பக்கத்துல ஒரு பிக்சர், சாப்பிடு உனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சாப்பிடு அப்படின்னு அந்த ஆர்டிஓ கூட பேசுற மாதிரியே கற்பனை பண்ணிக்கிறா. இப்ப ஆமா ஆமா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஆர்டர் கொண்டு வந்தத அவளை எடுத்து சாப்பிடுறா. அந்த டேஸ்ட் ஃபுல்லா காலி பண்ணி, டேஸ்ட் ரொம்ப பிடிச்சிட்டனால ஃபுல்லத்தையும் காலி பண்ணிடுறா. இப்ப கரெக்டா நம்ம ஹீரோ குளிச்சுட்டு வரா. அதை பார்த்து கத்திட்டு முகத்தை மூடிடுறா. கரெக்டா ஒரு ஹோட்டல் எட்டி பாக்குறா. நம்ம ஹீரோ அழகா ஃப்ரெஷ்ஷா இப்பதான் குளிச்சுட்டு வந்திருப்பான் போல அழகா அப்படியே வந்து நிக்கிறான். இதை பார்த்தது வா இவ்வளவு அழகா இருக்காரே அப்படின்னு திரும்பி பாக்குறான். அவன் கொண்டு வந்த சாப்பாடு காலியா இருக்கு. அதை பார்த்துட்டு அவனுக்கு இன்னும் டென்ஷன் ஆகுது. சாப்பாடு கொண்டு வந்துட்டு என்னது இது அப்படின்னு சொல்லி கேக்குறான். அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தடுமாறிட்டே ரொம்ப கியூட்டா, சார் ரொம்ப பசிச்சுச்சா, அதான் சாப்பிட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவா. டக்குன்னு ஒரு செகண்ட் இவ பண்றது அவனுக்கு ரொம்பவே கியூட்டா இருக்கும். அப்படியே லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இவ பண்றது எனக்கு கியூட்டா தெரியுதே அப்படின்னு யோசிக்கிறான். டக்குன்னு அப்புறம் சுய நினைவுக்கு வரான். உடனே சரி சரி இப்ப நான் என்ன சாப்பிடறது, எனக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு கேக்குறான். உடனே நினைச்சு ஒரு நம்ம ஹீரோ சரியான சிடுமூஞ்சி, எதையுமே ஓபனா சொல்ல மாட்டான். அத ஒரு வாய் எடுத்து வச்சோனே அவனுக்கு டேஸ்ட் அவ்வளவு பிடிச்சிருது. என்னடா இவ இப்படி சமைக்கிறா அப்படினு யோசிக்கிறான். உடனே சார் உடனே முகத்தை மாத்திட்டு சரி சரி உள்ள என்னோட Dress இருக்கும் போ அப்படினு சொல்லிட்டு வேற வேலைய குடுத்துறான். அவ போன அடுத்த செகண்ட் அங்க பாருங்க, சாப்பிறத பாருங்க, அப்புக்கு 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 எல்லாத்தையும் எடுத்து காலி பண்ணிட்டு இருக்கான். அடுத்து நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. துணி எல்லாத்தையும் மிஷின்ல எடுத்து போறதுக்காக வந்திருப்பா. அப்ப பாக்கெட்ல என்ன இருக்குன்னு செக் பண்ணுவாங்கல்ல. அப்படி செக் பண்றப்போ அன்னைக்கு ஒரு நாள் அவன் முகத்துல விழுந்த அந்த
போஸ்டர் ஒன்று மடிச்சு வச்சிருப்பான். அதை பார்த்துட்டு இங்கேருந்து கத்துறான், சார் என்ன சார் ஏதோ ஒரு பேப்பர் மாதிரி இருக்கு, அதை எடுத்து எங்கே வைக்கணும் அப்படின்னு கேட்குறா. இப்போ அவனுக்கு சடனாக யோசனை வருது, ஐயோ அதுக்குள்ள ரம்யா இருந்தாலே அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அதை போய் எடுத்துட்டு, இதெல்லாம் உன் யார் எடுக்க சொன்னான் அப்படின்னு இவகிட்ட கத்துறான். இல்லை சார் துணியை போட வந்தேன், சரி எல்லாம் குப்பையாக இருக்கே அப்படின்னு எல்லா துணியும் போட்டுடலாம், உங்களுக்கு எதுக்கு சரம கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் சார் அப்படின்னு சொல்லுவா. இவ இப்படி இன்னசென்ட்டாக பேசுறது கூட இவனுக்கு ரொம்ப பிடிச்சிருது. இப்போ சடனாக டக்குன்னு இந்த பொண்ணு ரொம்ப க்யூட்டாக தெரியுறாளே, என் கண்ணுக்கு இவ்வளோ நல்ல பொண்ணா, இவ்வளோ எதார்த்தமாக இருக்காளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். டக்குன்னு சுதாரிக்கிறான், நிதானத்துக்கு வந்துட்டு சரி சரி ஓகே ஓகே போப்போ இதை வேலை நான் பார்த்துக்கிறேன், சீக்கிரம் போய் அயன் பண்ணு போ காஞ்ச துணியெல்லாம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுறான். அனுப்பிச்சக்கப்புறம் அந்த போஸ்டர் தனியாக எடுத்துட்டு வந்து, ரம்யா மட்டும் அழகாக நம்ம சின்ன பிள்ளையில கட் பண்ணுவோம் தெரியுமா, விஜய் சூர்யா அஜித் எல்லாம் கட் பண்ணி வச்சிருப்போம்ல, அந்த மாதிரி இந்த பொண்ணோட போட்டோஸையும் எடுத்து தனியாக கட் பண்ணிட்டு இருக்கான். இப்போ பேக்கெட்டுக்குள்ள மடிச்சு வச்சிருப்பான்ல, அப்போ அந்த ரம்யாவோட ஃபேஸும் லைட்டாக மடிஞ்சிருக்கும். இதை பார்த்து நம்ம ஹீரோ அங்கே ஹன்சிகா அயன் பண்ணிட்டு இருப்பாளா, தாமா பொண்ணே இதில் எல்லாமே அயன் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறான். ஹன்சிகாவும் ஆ பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக வேற துணி எடுக்கிறதுக்காக போறா. இப்போ இவன் என்ன பண்ணுறான், அந்த பேப்பரை வச்சுட்டு அவனுக்கு அயன் பண்ணவே தெரியாது போல, அயனை ஸ்பீடில் வச்சுட்டு வேகமாக அந்த பேப்பரில் வைக்கிறான். அவன் மூஞ்சி பொசுங்கிருது, அதை பார்த்தனே அப்படின்னு கத்தி அழுக ஆரம்பிச்சிடறாங்க. பாருங்களே சின்ன குழந்தை மாதிரி பண்றான், நிறைய பசங்க அப்படிதான் வெளியில ரொம்ப ரக்கர் பாய் மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க, ஆனா மனசளவுல ரொம்பவே குழந்தை மாதிரிதான் இருப்பாங்க. அதே மாதிரிதான் இந்த கேரக்டர் இப்ப வேகமா கினசராச்சு அப்படின்னு நம்ம ஹீரோயின் உடையாடுறா. அவன் கையில பேப்பர் வச்சிருக்கிறத பாத்துட்டு, என்ன ரம்யாவா, ரம்யாவை இவருக்கு ரொம்ப பிடிக்குமோ, ரம்யாவோட ஃபேனா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இப்ப டக்குன்னு யோசிக்கிறா, ஒருவேளை என்னையும் தெரியுமோ, ஏன்னா இவங்க மூணு பேரும் டீம் தானே, ஸ்வீட் கேர்ள்ஸ் அப்படிங்கிற ஒரு டீம்ல இவங்க இருப்பாங்க, இவ்வளவு தெரியும்னா அப்ப கண்டிப்பா என்னையும் தெரியும்ல, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாரோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. இவளுக்கு இவளோட பயம். இப்ப ஹீரோ டக்குன்னு மூஞ்சியை மாத்திட்டு, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல போ அப்படின்னு சொல்றான். என்ன சார் பேப்பர் அயன் பண்ண கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு சொல்றா. நீ தானே சொன்ன எல்லாத்தையும் அயன் பண்ணலான்னு அப்படின்னு ஹீரோ சொல்றான். உடனே நான் துணியை மட்டும்தான் சொன்னேன் அப்படின்னு மறைக்கிறான் நம்ம ஹீரோயின் ஹன்சிகா. அடுத்து சரி துணியெல்லாம் போய் உள்ள வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் குள்ள வர்றா. ஓபன் பண்ணி பார்த்தா ஃபுல்லா ரம்யா போட்டோ. ரம்யாவை இவனுக்கு எவ்வளவு பிடிக்கும்னு இந்த சீன்ல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்ப ஃபுல்லா போட்டோ வச்சுட்டு பா வெறித்தனமான ஃபேன் போல அப்படின்னு முழிச்சிட்டு இருப்பான். இப்ப திரும்பி பாக்குறா, அங்க அவளோட போட்டோ வச்சுட்டு கத்தி அம்பெல்லாம் வச்சு சொறி வச்சிருக்கான். இதை பார்த்துட்டு அவளுக்கு எப்படி இருக்கும், நம்ம போட்டோவா, ஐயோ நம்மள இவனுக்கு பிடிக்காது போல, இவன் ஒரு ஹேட்டரா அப்படின்னு முழிக்கிறா. இங்க பாருங்களேன் அவன் மூஞ்சிய, எனக்கு செம்ம சிரிப்பாச்சு இந்த சீனை பாக்குறப்போ. இப்ப டக்குன்னு ஹீரோ உள்ள வரான். ஏசர் உங்களுக்கு அந்த பொண்ணை மட்டும் பிடிக்காது அப்படின்னு கேக்குறா. அவளையே பிடிக்காதுன்னு அவளே கேக்குறா. இப்ப அவன் ஒரு பிளாஷ்பேக் சொல்றான், நான் லிப்ட்ல போயிட்டு இருந்தேன், அப்ப அந்த ஹன்சிகா வந்தா அப்படின்னு சொல்றான். ஹன்சிகா இவ பேர் தானே, கரெக்டா, அவன் அப்ப அந்த ஹன்சிகா வந்தா அவ பாட்டுக்கு தின்னுகிட்டே இருக்கா, அவ என்னோட என்டர்டைன்மெண்ட் ஆபீஸ்ல தான் ஒர்க் பண்றான், அப்ப அவளுக்காக நான் எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருப்பேன், அவ பாட்டுக்கு பொறுப்பே இல்லாம தின்னு தின்னு குண்டாயிட்டு இருக்கா, எனக்கு அது சுத்தமா பிடிக்கல, அவளுக்கு எந்த பொறுப்புமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவன் டென்ஷன் ஆகுறான். அப்படி லிப்ட்ல போயிட்டு இருக்கப்ப தெரியாம தின்னுகிட்டே அந்த சிப்ஸ் பாக்கெட் எல்லாத்தையும் ஹீரோ மேல கொட்டி விட்டுறா. அதுல அவனுக்கு செம்ம டென்ஷன் ஆகும், இப்படி தின்னுட்டே இருந்தா என்ன ஆகுறது அப்படின்னு டென்ஷன்ல கத்திட்டு போயிருப்பான். இதெல்லாத்தையுமே நம்ம குண்டு ஹன்சிகா கிட்ட சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறோம். ஐயோ இவனுக்கு நம்மள சுத்தமா பிடிக்காது போல, நம்ம ஒரு கொலை வெறியில இருக்கான், இங்க நிக்கிறது நமக்கு சேஃபே இல்ல, நம்ம வெளியே ஓடணும் ஹன்சிகா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாக்குறான். அவன் வந்து இவளை கொலை பண்ண வர மாதிரியே அவளுக்கு ஒரு இமேஜின் வருது. உடனே சார் சார் நான் போறேன் சார் அப்படின்னு எல்லா துணியும் குடுத்துட்டு குடு குடு குடுன்னு ஓடி போறா. இப்ப அவன் கூப்பிடறான், ஏ பொண்ணே உன்னோட பணம் வேணாமா, சம்பளம் தரேன்னு சொன்னேனே அப்படின்னு சொல்றா. ஏன்னா அவன் சொல்லிருப்பான், நீ இங்க இரு உனக்கு நான் சம்பளம் தரேன் அப்படின்னு சொல்லிருப்பான். அவ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் சார், எனக்கு காசே வேணாம் அப்படின்னு சொல்லிருப்பா. குடுகுடுன்னு பயந்து தெரிச்சு ஓடுறா. இப்போ கை தவறி அவ வீட்டுல இருக்க ஒரு பாட் உடஞ்சு போயிடுது. செம்ம ஷாக் ஆகுறோம், ஐயோ போச்சா அப்படின்னு. இதோட எபிசோட் ஒன்ன முடிக்கிறாங்க, நாளைக்கு நம்ம எபிசோட் டூவ பாக்கலாம். அப்படி இல்லைனாக்கே இல்ல டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு டைம் செக் பண்ணி பாத்துக்கோங்க, எபிசோட் டூ அப்லோட் பண்ணிருக்கேனான்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய். நம்ம வீடியோஸ் உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம போட்டுடாமா நிறைய பேர் போட்டிருப்பாங்க, ஆனாலும் நம்ம வாய்ஸ்ல கேட்கணும், நம்மளோட வேல போகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா வாங்க என் கூட டிராவல் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்.